Hello everyone, once again welcome back to the YouTube channel Talk and Mock. This is Nareshkumar here. Word of the day, 3rd June la iniki enna interesting word la irukudhu abindrathu paaka porom. Adukku munnadi for more videos enoda profile neenga Unacademy la follow pannaama irundhinga marakama follow pannikonga. Plus subscription la interested ah irundhinga Talk and Mock alladhu Naresh channel endra enoda code use panni 10% vandhu neenga discount eduthukalam. Inga neenga பெஸ்ட் எஜுகேட்டர்ஸ் கிட்ட கற்றுக்க முடியும். டெடிகேட்டிவான டவுட் கிளாரிஃபிகேஷன் செஷன் இருக்குது. ரியல் டைம் இன்ட்ராக்ஷன் உங்களுக்கு ட்ரைனர்ஸ் கூட கிடைக்கும். அண்ட் இந்த நீங்கள் ஆஃப்லைன்லையும் பார்த்துக்கலாம், லைவ்லையும் பார்த்துக்கலாம். உங்களுக்கு பிடிஎஃப், பிபிடி, ப்ராக்டிஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ ஒரு பேங்க் எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா விஷயமும் இங்கே உங்களுக்கு இருக்கும். நம்மளோட டெலிகிராம் சேனலில் நிறைய பேர் ஜாயின் பண்ணாமல் இருக்கிறீங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் இஸ் இந்த டிஸ்கிரிப்ஷன். டாக் அண்ட் மாக் அப்படின்னு ஒரு சேனல், குரூப்பு, குவிஸ் குரூப் மூணு இருக்குது, எல்லாத்துலேயுமே ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் தான் நம்ம போடக்கூடிய பிடிஎஃப். ஏன்னா தொடர்ந்து நான் வீடியோட கமெண்ட்ஸ்லாம் பார்க்குறேன், சார் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண வீடியோ பிடிஎஃப் போடுங்க அப்படின்னு சொல்றாங்க. டெய்லி நம்ம போட்டு தான் இருக்கும், அந்த குரூப்ல ஜாயின் பண்ணிட்டு மட்டுமே போதுமானது. இப்போ நான் ரெண்டு கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன், ஒன்று பிரிலிம்ஸ்க்கு ஒன்று மெயின்ஸ்க்கு, அதை மறக்காம அட்டன் பண்ணுங்க. என்னோட சேர்ந்து நிறைய டாப் எஜுகேட்டர்ஸும் நிறைய பிளஸ் பேச்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க, அது எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ்ஓ கொண்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா இனிமேல் அன்அகாடமி கிட்ட நீங்கள் கேட்கலாம். ஒரு ஃபோட்டோ எடுத்து அதை க்ராப் பண்ணி சப்மிட் பண்ணிங்கன்னா போதும், ஒரு ட்ரைனர் அதுக்கான பதில் உங்களுக்கு சொல்லுவாங்க. ஓகே, இன்னைக்கான அந்த நச்சின நாலு வார்த்தையில் முதல் வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபிமோனபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அபிமோனபிள் அப்படின்னா என்னென்னா மிக மோசமான அப்படின்னு சொல்லலாம், அல்லது அதிர்ச்சி ஊட்டக்கூடிய, அல்லது அருவறுப்பான, எப்படின்னு நிறைய மீனிங். அபிமோனபிள் அப்படின்னா வெரி பேட், அல்லது ஷாக்கிங், ரொம்ப அதிர்ச்சி ஊட்டக்கூடிய அல்லது மிக மோசமான விஷயத்தை தான் நம்ம அபிமானபிள் அப்படின்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு, த பிரிசனர்ஸ் ஆர் ஃபோர்ஸ் டு லிவ் இன் அபிமானபிள் கண்டிஷன். அதாவது கைதிகளை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மிக மோசமான ஒரு இடத்துல தங்க வைக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. த வெதர் ஹாஸ் பீன் அபிமானபிள் ஆல் வீக். இந்த வாரம் முழுவதும் வெதர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிர்ச்சி ஊட்டக்கூடியதாகவே இருந்துச்சு. திடீர்னு மழை பெஞ்சுது, புயல் அடிச்சுது, மின்னல் வந்துச்சு, இடி இடிச்சுது, ரொம்ப அதிர்ச்சி ஊட்டக்கூடியதாகவே இருந்துச்சு, மிக மோசமான வானிலை இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம்ல, மிக மோசமான வானிலை அப்படின்னு இல்லை, அதுதான் அபிமானபிள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வார்த்தைக்கான பொருள் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். சினனம்ஸ் மிசரபிள், ஹாரிபிள், அன்பிளசன்ட் அப்படின்னு நிறைய வார்த்தைகள், ஷாக்கிங் எல்லாமே. ஸோ இது எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா, இப்போ இந்த மாதிரியான அதிர்ச்சி ஊட்டக்கூடிய நேரங்கள்லையா இருக்கட்டும், இல்லை மிக மோசமான நேரங்கள்லையா இருக்கட்டும், நம்ம என்ன பண்ணுவோம் அப்போ அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு சவுண்டை ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அபோமானிபிள், அப்பா, வாட் எவர் க்ளூஸ் கம்ஸ் இன் யர் மைண்ட் யூ கேன் கீப் த இன் யர் மைண்ட். ரெண்டாவது வார்த்தையை மிஸ் பண்ணிட்டோம். இங்கே ரெண்டாவது வார்த்தை, ஆ சாரி, ரெண்டாவது வார்த்தை இங்கே இருக்கு, ரீகன்சிலேஷன். ரீகன்சிலேஷன் அப்படின்னா என்னது? த ரீஸ்டோரேஷன் ஆஃப் ஃப்ரெண்ட்லி ரிலேஷன். அதாவது பிளவுபட்ட இருந்த இரண்டு அணிகளை ஒன்றிணைப்பது, அதைத்தான் வந்து ரீகன்சிலேஷன் சொல்லுவாங்க. இன்னும் உதாரணத்தோட பார்க்கும்போது உங்களுக்கு ஒன்றும் நல்லா புரியும். It took hours of negotiations to bring about a reconciliation between two sides. இரண்டு அணிகளுக்கு இடையே மிகப்பெரிய ஒரு வாக்குவாதம் போச்சு, என்ன, அவங்கள ஒன்றிணைப்பதில். இப்போ ஊர் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு ஊர் கோயில் திருவிழாவில் ஒருத்தன் என்ன சொல்லுவான், பாட்டு கச்சேரி வைக்கலாம்னு, ஒருத்தன் என்ன பண்ணுவான், கரகாட்டம் வைக்கலாம்னு. ஸோ அவங்க ரெண்டு பேரும் வந்து வேறு வேறு ஸ்ட்ரீமில் பேசிகிட்டு இருப்பாங்க, அவங்க ரெண்டு பேரையும் பேசி ஒன்றுபடுத்துறது தான் அந்த ரீகன்சிலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கன்சிலேஷன் சொல்லுவோம்ல, கன்சல்டேஷன்ன்ற மாதிரி தான் கன்சிலேஷன், ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. வி ஹாவன் டன் அ ரீகன்சிலேஷன் எட். இப்போ ஒரு கணவன் மனைவி அல்லது ஒரு ஃப்ரெண்ட்ஸு, அவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு கசப்பான சம்பவம் நடந்துருச்சு, பிரிஞ்சிட்டாங்க அப்படின்னா அவங்க ஒன்றிணைகிறது தான் ரீகன்சிலேஷன் சொல்லுவோம். இப்போ உதாரணத்துக்கு, நாங்கள் இன்னும் ரீகன்சிலேட் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க, நாங்கள் பிரிந்தவங்க பிரிந்தவங்களாகவே இருக்கிறோம், இன்னும் ஒன்று சேரல அப்படின்றத அங்கே மென்ஷன் பண்ணுறாங்க. இப்போ இந்த வார்த்தைக்கான பொருள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ நீங்கள் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ரீகன்சல்டேஷன், திரும்பி ஒரு தடவை மறு ஆய்வு செய்யுங்கள், மறு ஆய்வு செய்து ஒன்றிணையுங்கள், நல்லிணக்கத்தோட ஒன்றிணைங்க அப்படின்றது தான் ரீகன்சலேஷன். ஓகே, ஸோ இப்போ மூணாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸோடஸ். எக்ஸோடஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? அ சிச்சுவேஷன் இன் விச் மெனி பீப்புள் லீவ் அ பிளேஸ் அட் த சேம் டைம். ஒரே நேரத்தில் கொத்து கொத்தாக மக்கள் ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு வெளியேறுவது தான் எக்ஸோடஸ், வெளியேற்றம் அப்படின்னு சொல்லலாம். எந்த மாதிரியான நேரங்கள் எப்படி நடக்கும்? ஒரு சுனாமி வருது, ஒரு தீ விபத்து ஏற்படுது, ஒரு பூகம்பம் வருது, ஒரு வெள்ளம், ஒரு புயல், இந்த மாதிரியான நேரங்களில் என்ன பண்ணுவாங்க, நிறைய மக்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வெளியேறுவாங்கல்ல, அதைத்தான் எக்ஸோடஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ த ஹரிகேன் வார்னிங் காஸ்ட் அ மாஸ் எக்ஸோடஸ். ஹரிகேன் வந்ததுனால என்னாச்சு, நிறைய மக்கள் கொத்து கொத்தாக அந்த இடத்த விட்டு வெளியேறினாங்க. அப்ப நான் ஹரிகேன்ல இருந்து சாவா சொல்றீங்க. அடுத்து, there has been a mass exodus of workers from village to the towns. கிராமப்புறங்கள்ல இருந்து கொத்து கொத்தாக மக்கள் என்ன பண்றாங்க, நகரத்தை நோக்கி வராங்க வேலை வாய்ப்பு தேடி, இல்லையா, அதுதான் எக்ஸோடஸ். ஸோ வித்ட்ரால், எவாக்குவேஷன், லீவிங், எக்ஸிட் என்ன வேணா சொல்லலாம். அடுத்ததா நாலாவது வார்த்தை டேஞ்சென்ஷியல். டேஞ்சென்ஷியல் இட்ஸ் அன் அப்ஜெக்டிவ். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு நேர்கோட்டில் போயிட்டே இருக்கும்போது அதுலேருந்து ஒரு பிரிவு எடுப்பது. இப்போது டைவர்ஜிங் ஃப்ரம் அ ப்ரீவியஸ் கோர் ஆர் லைன்.
இப்போ ஒரு லைன் நேரா வரைஞ்சுக்கிட்டே இருக்கீங்க, அதுல இருந்து டைவர்ஜ் ஆகி போறது தான் என்னன்னு சொல்றாங்க, டான்ஜென்ஷியல் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ இதுக்கு தமிழ்ல வந்து விலகி போக விலகி செல்கிற அப்படின்னு சொல்லலாம், விலகி போகுது அப்படின்னு சொல்றாங்க, அதுதான் வந்து டான்ஜென்ஷியல். இது ஒன்று நல்லா ஒன்றும் புரியணும்னா, ஏதோ ஒரு டாபிக் நம்ம பேசிக்கிட்டே இருப்போம், நம்ம திடீர்னு அந்த டாப்பிக்கை விட்டுட்டு வேற ஒரு புறம் கதையை திருப்புவாங்க, பார்த்துருக்கீங்களா இல்லையா? நிறைய ப்ரெஸ் மீட்டிங்காக இருக்கட்டும், இல்லை நம்ம நண்பர்கள்கிட்டே அவங்களுடைய குறை ஏதாவது சுற்றி காட்டும் பொழுது அல்லது அவங்களுக்கு பதில் சொல்ல முடியாதப்போ என்ன பண்ணுவாங்க, அப்படியே கதையை மாற்றுவாங்க இல்லையா? காலேஜில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, அப்படியே கதையை மாற்றுவாங்க. நீ சிம்பிளாக புரிஞ்சிங்கன்னா டான்ஜென்ஷியல்லாம் என்ன அர்த்தம், கதையை மாற்றுறது, ஒரு வழியிலேருந்து அப்படியே வேற டாபிக்கு. விஜய் படம் ஓடுதா ஓடுதான்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோமே, அஜித் படம் ஓடுது அப்படின்னு சொல்கிறது டான்ஜென்ஷியல். நம்மளோட கேள்வி என்ன, விஜய் படம் ஓடுதா ஓடலையா, அதுக்கான பதிலை சொல்லணுமே தவிர கதையை மாற்றக்கூடாது. The matter you raise is rather tangential to this discussion. இப்போ இங்கே நடந்துட்டு இருக்கிற இந்த டிஸ்கஷனில் நீ எழுப்பக்கூடிய இந்த கேள்விக்கும் இதுக்கு சம்பந்தமே இல்லையே, இது வந்து கதையை திசை திருப்புது, திசை திருப்புதுன்ற நல்ல ஒரு வார்த்தையை பயன்படுத்தலாம். Too much time was spent discussing tangential issues. முக்கியமான செய்தியை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு பதிலாக தேவையற்ற விஷயங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணியே நம்ம நிறைய நேரத்தை வீணடிச்சிட்டோம் அப்படின்றது தான் அந்த வாக்கியம் நமக்கு சொல்லுது, சரியா? ஸோ அப்போ டான்ஜென்ஷியல்லாம் உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சிருக்கும், விலகி செல்கிற. அடுத்ததா காஃபர், இட்ஸ் எ நவுன், அ லார்ஜ் ஆர் அ ஸ்ட்ராங் பாக்ஸ் இன் விச் மணி ஆர் வேல்யூபிள் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் கெப்ட். இப்போ ஒரு பெரிய பொட்டி அல்லது ரொம்ப உறுதியான ஒரு பெட்டி, அதில் வந்து நிறைய பணம் அல்லது ரொம்ப முக்கியமான சில பொருட்களை வச்சிருப்பாங்க இல்லையா, அதைத்தான் வந்து நம்ம காஃபர் அப்படின்னு சொல்லுவோமா, அது தமிழில் கருவூலம் அப்படின்னு சொல்லலாம், அல்லது கஜானா. கஜானா பெட்டி கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, கஜானாவில் தான் என்ன பண்ணுவாங்க, காசுலாம் போட்டு வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு லார்ஜ் அண்ட் ஸ்ட்ராங் பாக்ஸ்க்குள்ள காசோ அல்லது விலை உயர்ந்த பொருட்களையோ வைக்கிறது தான் காஃபர் அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு, தேர் இஸ் நத்திங் லெஃப்ட் இன் த கவர்மெண்ட்ஸ் காஃபர், நம்மளுடைய அரசாங்கத்தினுடைய கஜானால எதுவுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை. நம்ம பாடல் கூட வந்திருக்கல, கஜானா லே காசு இல்லை, அந்த மாதிரி எங்கேயும் அதை தான் சொல்றாங்க. வித் இன்க்ரீஸ் ரெவன்யூ கமிங் டு தி ஸ்டேட் காஃபர்ஸ், ஹைரிங் ஃப்ரீசஸ் கேன் நவ் பி லிஃப்டட். ஸோ காஃபர்ஸ் என்ற உங்களுக்கு மீனிங் புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா, நம்ம அரசாங்கத்துக்கு வேணால் கஜானான்னு ஒன்று இருக்கலாம், வங்கிகள் இருக்கலாம், அந்த மாதிரிலாம் இருக்கலாம், ஆனால் நம்ம வீட்டை பொறுத்த அளவில் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் நம்மளோட கஜானா என்னது அப்படின்னா, அம்மா வச்சிருக்கக்கூடிய அந்த அஞ்சலை பெட்டி, அதுலேயும் அந்த காஃபி பெட்டியில் தான் காசு வச்சிருப்பாங்க அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. அந்த காஃபி பெட்டி தான் நம்மளுடைய கஜானா, அங்கே தான் போய் நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு தேவையான இப்போ ஒரு ரூபா ரெண்டு ரூபா, இப்போலாம் ஒரு ரூபா அப்போலாம் ஒரு ரூபா ரெண்டு ரூபாய் பெரிய காசு இல்லையா? ஸோ அந்த காஃபி பெட்டியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ரூபா ரெண்டு ரூபாய் எடுத்துகிட்டு போய் தான் நம்ம என்ன பண்ணுவோம், பள்ளி பருவத்தை வந்து ஓட்டுவோம். ஸோ அதுதான் நம்மளுடைய பாக்கெட் மணி, பாக்கெட் மணின்னு சொல்லுவோம். ஸோ அந்த காஃபி பெட்டி அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? எஸ். ஸோ தட்ஸ் இட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான அஞ்சு வார்த்தையை முடிச்சாச்சு, இது நீங்களே ஒரு ரிவைஸ் பண்ணிக்கிங்க, ரொம்ப டைம் லேட் ஆயிடுச்சு அதனால், இல்லாட்டி நம்ம நாளைக்கு எல்லாத்தையும் சேர்த்து வீக்லியில் பார்க்கும்போது எல்லாத்தையும் ஒரு ரிவைஸ் பண்ணிடலாம். ரக்கேஜ், ட்ரச்சரஸ், ஃபிக்கல், மேகர், டெட்ரிடஸ். ஸோ தட்ஸ் இட், இன்றைக்கி இந்த அஞ்சு வேர்ட்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக மறக்காது, புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி டெய்லி அஞ்சு வேர்ட்ஸ் வந்து கற்றுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், டெய்லி நம்ம வீடியோஸ் வந்து பாருங்கள். நல்ல ஒரு எக்ஸ்ப்ளனேஷனோட சொல்லும்பொழுது, கதையோட சொல்லும்பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக அது ரொம்ப நாட்களுக்கு நினைவிருக்கும். இந்த வீடியோ எப்படி இருந்துன்ற உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க, எதாவது க்ளூஸ் இருந்தாலும் பதிவிடுங்க. இந்த செஷன் பற்றின உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் வரவேற்கப்படுகின்றன. ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங், வில் சி யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. பை பை அண்ட் டேக் கேர்.